हाई फ्रेंड्स वेलकम टू नेचर लव्स इन वीडियो पाती इम्यून पवरे इनक्रीस पड़ा और ड्रिंक ना प्रिपेर पड़े अंत ड्रिंक एप्ली पड़े अब शेर पड़पे इतना नम्बर एलोमें कोविड 19 प्राब्लम जाबुक रेडी आक्ष नम्बर हईजीनिका वे पकड़ वो मास्क पड़े हेंड वाश् पड़े फालो पड़ो बट इनटेक वो इम्यून पवरे इनक्रीस पड़ेदाटो अब रोमे हेल्तिया அதனால தான் நான் இன்னைக்கு வந்து இம்யூன் பவர் இன்கிரீஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணேன் அந்த ட்ரிங்க் பாத்தீங்க அப்படினா ரெகுலரா ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே போதும் நம்மளோட இம்யூன் பவர் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆயிடும் அந்த மாதிரியான இம்யூன் பவர் இன்கிரீஸ் பண்ற ட்ரிங்கை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த இம்யூனிட்டி ட்ரிங்க் ரெடி பண்றதுக்காக 2 டீஸ்பூன் அளவு சோம்பு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் 5 கிராம்பு ஒரு துண்டு பட்டை 3 ஏலக்காய் हाफ टी स्पून मंजल तूल पत् मिलगु और चिन्ना पीस अलव सुक्कु इदु एल्लामे नम्म रेगुलरा किचन यूस पन्ड्र थिंग्स दा इदु एल्लात्तैयुम नम्म मिक्सी जार सेर्त्तिरलाम इदु एल्लात्तैयुम सेर्त्त अप्पुरमा नल्ला नैसा अरच्चु एडुत्तुक्कलाम इंद अलवु नैसा अरच्च अप्पुरमा ओरु बौल्ल मात्ति वच्चाच्चु इप्पो स्टव ऑन पण्णिट्टु ओरु पात्रत्तुल नमक्कु तेवैयान अलवु तण्णि सेर्त्तुक्कलाम ना वंदु इन्नैक्कु 2 टम्ब्लर अलवु तण्णि सेर्त्तिरुक्केन 2 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவு அரைச்சு வச்ச பொடி வந்து சேர்த்திருக்கேன் இது கூட இனிப்பு டேஸ்ட்காக கொஞ்ச அளவு பனங்கற்கண்டு சேர்க்கறேன் இனிப்பு டேஸ்ட் வேண்டாம் அப்படினாலும் சேர்த்துக்காம விட்டுறலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்ச அப்புறமா வடிகட்டிடலாம் அவ்வளோதாங்க இப்போ இம்யூனிட்டி இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு சிம்பிளா प्रिபெயர் பண்ற மாதிரி கிச்சன்ல இருக்கிற ஒரு சில திங்ஸ் வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகம் ஏன் அப்படினா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்பைசிஸ்க்குமே ஒவ்வொரு மெடிசினல் வேல்யூ இருக்குது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி प्रिபெயர் பண்றத தினமும் ஒரு டம்ளர் குடிச்சோம் அப்படினாக்க இம்யூன் பவர் ஆட்டோமேட்டிக்காவே இன்கிரீஸ் ஆயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கும் போது ஒரு சில திங்ஸ்லாம் ஆட் பண்ணி குடிச்சோம் அப்படினாக்க அதுவுமே இம்யூன் பவரை இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வெளியில வந்து போயும்போது வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி தண்ணி காய வச்சு கொதிக்க வச்சிட்டு எடுத்துட்டு போனோம் அப்படினாக்க ரொம்பவே நல்லது நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணியில கொஞ்சம் அளவு வேப்பிலை துளசி அரை வெத்தலை 2 பல் பூண்டு 5 மிளகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 1 துண்டு இஞ்சி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையெல்லாம் தண்ணியில சேர்த்துடலாம் இஞ்சி மட்டும் தட்டி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வச்சி நல்லா காய்ச்சிரலாம் இந்த தண்ணியை வடிகட்டி நம்ம குடிச்சோம் அப்படினாலும் ரொம்பவே நல்லது துளசி வந்து ரெகுலரா எடுக்க வேண்டியது இல்ல நம்ம வீக்லி 2 டேஸ் எடுத்தா போதும் அதிகமா எடுத்தோம் அப்படினா ஹீட் வந்து ரைஸ் ஆயிடும்னு சொல்வாங்க அதனால துளசி வேணானா அவாய்ட் பண்ணிக்கலாம் நார்மலா ஜீரகம் மிளகு பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்தாலே போதும் துளசி வெத்தலை வேப்பிலை இதெல்லாம் வந்து வீக்லி 2 டேஸ் நம்ம எடுத்தோம்னா போதும் தண்ணியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்ம போடக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஆபீஸ்க்கு ரெடி ஆகற இந்த டைம்லயும் நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகற இந்த டைமிங்லயும் இந்த மாதிரி வீடியோ யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்பைசஸ்லயுமே ஒவ்வொரு மெடிசினல் வேல்யூ இருக்குிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே உணவுல அதிகப்படியா இந்த மாதிரி ஸ்பைசஸ சேர்த்துட்டு வந்திருக்காங்க நம்மளும் அது போலவே சேர்த்துட்டு வந்தோம் அப்படினா இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆயிடும் எந்த நோயும் நம்மள நெருங்கவே முடியாது இந்த யூஸ்புல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்